அந்த கோள்கள் சுற்றி கொண்டிருக்க, இன்னும் கண்டுபிடிக்காத கோள்கள் இன்றைக்கும் நாசா விஞ்ஞானிகள் பல மைல் தூரமாக இன்னும் சில கோள்கள் கண்டுபிடிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் வானத்தை என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதையும் தாண்டி அலையிலுயா இவர்கள் எல்லாற்றையும் உண்டு பண்ணினவர். யார் ஒருத்தர் தன் ஜாதியை குறித்து தனக்குள்ளே பெருமையாக பேசிக்கொள்கிறாங்களோ அவன் தேவனுக்கு ஒப்பானவன் அல்ல. அலையிலுயா நான் இயேசுவின் ஜாதி. அலையிலுயா இயேசுக்கு என்ன கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றத்துக்கும் அப்பாற்பட்டவர். பிரச்சனையோடு பயந்து கொண்டு, ஐயோ இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறும், இந்த நெருக்கங்கள் எப்போ மாறும், இந்த சூழ்நிலைகள் எப்போ மாறும், தேவ வேதம் சொல்கிறது அவர் உனக்காக ஜீவ புஸ்தகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா உன் பேர் அந்த புஸ்தகத்தில் எழுத வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் அந்த புஸ்தகத்தில் தேவன் இன்னைக்கு கிறுக்கி கொண்டிருப்பார். அல்லேலூயா பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 வாசிக்க கேட்போம். வேதத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும், அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். ஆமே அன்பு பிரியமான ஜனமே, எவ்வளோ சூழ்நிலையின் மத்தியில் நாம் அழுது கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், அழ வேண்டிய சூழ்நிலை, ஏதோ ஒரு கவலை நிமித்தமாக நம்ம அழுது கொண்டிருப்போம். அழுக சில பேர் சில நேரங்களில் கண்ணீர் வந்து வெளிப்படையாக வெளியே வந்துடும், சில நேரங்கள் என்ன பண்ணாது, கண்ணீர் வராது. பெண்கள்லேயே சில பேர் கல் போல் இருப்பாங்க, என்ன பண்ணாலும் கண்ணில் தண்ணி வராது. சில பெண்கள் இருக்கிறாங்க முக்கால்வாசி பெண்கள் சும்மாவும் நான் கண்ணை மூடி மூடி திறந்தால் புசு புசுங்க தண்ணி வரும். ஆனால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 99% வந்து ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்ணீர் விட மாட்டாங்க. ஏதோ 1-2 பெண்கள் மட்டும் என்ன, ஆண்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், கண்ணீர் விடுவாங்க. அதனால் கண்ணீர் விடாத ஆண்களுக்கு துன்பம் இல்லையான்னு கேட்டேன்னா அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னாடி இறக்குறாங்களா, ஆண்கள் முன்னாடி இறக்குறாங்களா, ஏன்? ஒரு பிரசவ வேதனை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு முறை ஆப்ரேஷன் நடக்கும், இல்லை அந்த உயிர் போய் வருகிற ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிடும், அவங்க சரீரம் தளர்ந்து போன சரீரமாக மாறிடும். ஆமாவா இல்லையா? ஐயோ பிள்ளை படுத்த உடம்புங்க, அவங்களால வெயிட் தூக்க முடியாதுங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்க்கை நொந்து போன வாழ்க்கையாக காணப்படும். ஆனால் ஆண்கள் ஒரு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிறது இல்லை, ஒரு குழந்தைய பெற்றுக்கெடுக்கிறது இல்லை, ஏன் சீக்கிரமாக செத்து போகிறாங்க? 55-60 தாண்டினாவே பெரிய விஷயம் ஆண்கள். என்ன காரணம், கண்ணீர் விட முடியாதபடி இந்த கண்கள்லேருந்து வருகிற தண்ணீருக்கு பதிலாக இருதயத்திலேருந்து வருகிற கண்ணீர் அதிகமாக இருக்கும். அதனால தான் ஹார்ட்டு பலவீனப்பட்டு சீக்கிரமாக அவங்க மடிந்து போகிற உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்கள தானாகவே கம்மியாயிடும். கவனிச்சிருக்கீங்களா?
கண்ணில் இங்கே தண்ணி வந்துருச்சுன்னா நல்லது. அழுதுட்டாங்கன்னா இருதயத்தில் ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த அழுகையை அடக்கிறனா இருதயம் அழுவ ஆரம்பிச்சிடும். இருதயம் கலங்க ஆரம்பித்தா அதை துடைக்க ஒருத்தரும் இல்லை. ஆனால் தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் உள்ளாந்த கண்ணீர்களை என் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி விடாமன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவனை உண்மையாகவே ஆராதிக்கிற அந்த இருதயத்தை நீ கொடுக்கும் பொழுது அந்த பாடல்கள் வருகிற வரிகள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இப்போ தேவன் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் ஆழத்தை என்ன பண்ணுறா, அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம கவலையை குறித்து குமுங்கி கொண்டிருப்போம். சில பேரெல்லாம் பார்த்தா வெளியே தெரியாது இவங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை இருக்கும். சில வாலிப பிள்ளை கூட பார்த்து சொல்லுவாங்க, இந்த வாலிப பிள்ளை ஜாலியாக போட்டு ஜாலியாக வருது. ஆனால் ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கும் இருதயத்தில் என்ன இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், வெளியே சொல்ல முடியாதபடி ஒரு மனவேதனை. ஆமி நண்பு பிரியமான ஜனமே, இந்த நேரங்களில் தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார், அவர் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரை, மீண்டும் இந்த வசனத்தை பார்ப்போமா. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் அவரை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும், தாவீதின் வேறுமான தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். அல்லேலூயா. போதுமா, புஸ்தகத்தை உனக்காய் திறக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது என்னங்க புஸ்தகத்தை திறந்து பார்க்கிறவரு? தேவனை சிங்கத்திற்கு ஒப்பிடுகிறார் இந்த வசனம். யூதா கோத்திர சிங்கம். அல்லேலூயா. நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கம் தாவீதும் வேறுமானவர். ஆனால் அதே தாவீது ஒரு டைம் சொல்வார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவாங்க காட்டுக்கு சிங்கம் பயங்கர பெருசு, ஏனையை பார்த்து இந்த காடில் சிங்கம் கூட சில நேரங்களில் பயப்படும். நிறைய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி அவங்க ஃபோட்டோ போட்டுப்பாங்க, சிங்கம் போலவும் யானை போலவும், ஏன்னா புலி போலவும், கரடி மாதிரி, கரடி மூஞ்சி நல்லா இருக்காதனால கரடி மூஞ்சி போட மாட்டாங்க, ஓனாய் மூஞ்சி போட மாட்டாங்க, காக்கா மூஞ்சி போட மாட்டாங்க. சிங்கம், புலி, யானை, சிறுத்தை, இந்த மாதிரி கத்துற மாதிரி பின்னாடி போட்டிருப்பாங்க. நான் அதை மாதிரி அந்த மாதிரி பலமாக இருக்கேன்னு. ஆனால் சில யூடியூப்லலாம் பார்க்கும் பொழுது இந்த அரபு கண்ட்ரியில் சிங்கத்தை வளர்ப்பாங்க வீட்டில், நம்ம நாய்க்குட்டி வளர்க்குறது போல். வீட்டில் காசு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, சிங்கத்தை பழகிறாங்க. அந்த சிங்கம் அந்த எஜமானனை பார்த்து தாவுது கட்டி பிடிக்க. அவர் சின்ன ஒரு குரல் கொடுக்குறாரு, அந்த சிங்கமும் புலியும் என்ன பண்ணுது, அப்படியே அடங்கி போய் என்ன பண்ணுது, ஓரமாக போய் நிற்கிது. அவர் பெரிய பெரிய யானை, ஒவ்வொரு அந்த பாகன் சொல்லுவாங்க, அந்த யானை பாகன் அந்த குரல் கொடுத்த உடனே அந்த யானை தனக்கு உண்டான செயலெல்லாம் தனக்கு உண்டான இருக்க வல்லமையெல்லாம் அடக்கி அந்த பாகனுக்கு அப்படியே அடங்கி போகிறது. இப்போ சிங்கம் பெரியதா, அந்த சிங்கத்தை ஆளுகிற அந்த பாகன் பெரிய, அந்த ஆள் பெரியவனா சொல்லுங்க. யானை பெரியவாளா, யானை பலமானதா, யானையை அடக்கி ஆளுற மனுஷன் பெரியாளா? அல்லேலூயா. அப்போ கத்த சொல்லுகிற, சிங்கத்தை போல உனக்கு நான் பலனை கொடுக்குறேன், விசுவாசிக்கிறாமேனு சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ முதலாவது கண் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ வேதனை, அந்த வேதனை எல்லாம் இன்னைக்கு இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. என் தேவ உங்கள் வேதனையை என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ கவலையோடு இன்னைக்கு வந்திருக்கலாம், எவ்வளோ துன்பத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம், ஒரே ஒரு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும், என் தேவன் இந்த துன்பத்தை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஏசப்பா என் இந்த துன்பத்தை காட்டிலும் பெரியவர். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்ம வணங்குற தேவன் பெரியவர். அவருக்கு என்ன ஆசைனா, நான் சிங்கத்துக்கு எனக்கு ஒப்பிட முடியாது, தேவனை போய் சிங்கத்துக்கு ஒப்பிட முடியாது. எனக்கு கடவுளை யாருக்கு எதுக்கு ஒப்பிடுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம், எலிக்கு ஒப்பிடுறாங்க. அம்மா சுண்டலியை கடவுளை வணங்குறாங்க தெரியுங்களா, பள்ளிக்கு ஒப்பிடுறாங்க, பள்ளியை கடவுளை வணங்குறாங்க தெரியுங்களா, யானையை ஒப்பிடுறாங்க பார்த்துருக்கீங்களா, குரங்க ஒப்பிடுறாங்க. கடவுள் பார்ப்பாரு, அட பாவி நான் எவ்வளோ விசேஷம், மனுஷனே அவனுக்கு நிகராக ஒப்பிடுறத யார் ஒப்பிடுறான், குரங்குக்கு, நான் குரங்கு போல இருக்கிறேன் சொல்லுவோமா நம்ம? அல்லேலூயா.
எந்த சிங்கம் எந்த மனுஷனாவது பின்னாடி குரங்கு போட்டோ போட்டு நான் குரங்குன்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், கடவுள் தான் குரங்குன்றாங்க. அப்போ தேவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கண்டே, உன்னோட நான் விசேஷமான இல்லை, என்னை போய் குரங்கு கூப்பிடுறிய. தேவன் யாருன்னு முதலாவது புரிஞ்சுக்கொள்ளுங்க. சிங்க போல அல்ல, சிங்கத்துக்கு நிகராக அல்ல, மனுஷனுக்கு நிகராக அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர். என் பையன் அடிக்கடி சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருப்பான், அப்பா இருக்கிறதுலே உயரமானது எது, எந்த பிளான்ட் பெருசு? அவன் நான் சொன்னே, சூரியனை சுற்றி கொண்டிருக்கிற பூமியில் இருக்கிற இந்த 9 கிரகங்கள் தான் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, மனுஷன் கோளை வச்சு கண்டுபிடிச்சான். சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா சூரியனுக்கு அந்த பக்கம் இருக்கிற, அதாவது சூரியன் இந்த பக்கம் சுற்றினு இருக்குன்னா அதோட ஈர்ப்பின் விகுதியாக அந்த கோள்கள் சுற்றி கொண்டிருக்க. இன்னும் கண்டுபிடிக்காத கோள்கள் இன்றைக்கும் நாசா விஞ்ஞானிகள் பல மைல் தூரமாக இன்னும் சில கோள்கள் கண்டுபிடிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் வானத்தை என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. ஆனால் என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதையும் தாண்டி. அல்லேலூயா. இவர்களை எல்லாற்றையும் உண்டு பண்ணினவர். நம்ம மனுஷனு இருக்கிறதுலே மனுஷ ஜாதி என்பது விசேஷமானது. நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து நாடாரு, நான் வந்து வன்னியர், நான் முதலியார், நான் செட்டியார், அப்புறம் நான் மேல் ஜாதி, நான் பிராமணர். யார் ஒருத்தர் தன் ஜாதியை குறித்து தனக்குள்ளே பெருமையாக பேசிக்கொள்கிறாங்களோ அவன் தேவனுக்கு ஒப்பானவன் அல்ல. அல்லேலூயா. நான் இயேசுவின் ஜாதி. அல்லேலூயா. இயேசுக்கு என்ன கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாவற்றத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் இட்டுனு போயிட்டு இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் நாடாருக்கு ஒப்பிட்டு, ஏசப்பா நாடார் ஜாதியில் தான் பிறந்திருக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாதியை ஏதாவது பார்த்தோன்னா தேவன் என்ன பண்ணுவார், பேசுறதுலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் என்னோடய பரலோகத்தில் என்ன கிடையாது, உனக்கு இடம் கிடையாது. அப்போ உன் கண்ணீர், கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள், மீண்டும் படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், நீ என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்களோ கத்த சொல்லுகிற, நீ அழாத. அல்லேலூயா. என்ன துக்கத்தோடு வந்திருக்கீங்களோ நீ அழாத, நீ அழ வேண்டாம். இதோ யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதும் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரை உடைக்கவும். அல்லேலூயா. உனக்காக ஒரு ஜீவ புஸ்தகத்தை என் தேவன் வைத்திருக்கிறார். மரண புஸ்தகம் ஒன்று ஒன்று இருக்கு, ஜீவ புஸ்தகம் ஒன்று ஒன்று இருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. சரி பாஸ்டர், அந்த புஸ்தகத்தில் எழுதுனா நான் இங்கே கஷ்டப்படுவேன், அங்கே தான் போய் நல்லா இருப்பேனே, இல்லை. எப்போ அந்த பேரில் அந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதோ உன் வியாதிகள் மாறும். அல்லேலூயா. இந்த பூமியில் கஷ்டங்கள்லாம் மாறி ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து போக என் தேவன் கிருபை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்களே, இந்த பேர் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டால் போதுங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்ச போல், வேலை கிடச்ச போல, அந்த வேலைக்கு வர அந்த பேர் லிஸ்ட்டில் மட்டும் என் பேர் வரட்டும். ஸ்கூல் அட்மிஷனுக்கு அந்த லிஸ்ட்டில் என் பேர் வந்திருக்கா, பாஸ் ஆன லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா? முதலாவது என் அன்பு சகோதரனே, தேவன் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, தேவன் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார், தேவன் ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தருவார். நிச்சயமாகவே தேவன் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு பிரச்சனையோடு பயந்து கொண்டு, ஐயோ இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறும், இந்த நெருக்கங்கள் எப்போ மாறும், இந்த சூழ்நிலைகள் எப்போ மாறும், தேவ வேதம் சொல்கிறது அவர் உனக்காக ஜீவ புஸ்தகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன் பேர் அந்த புஸ்தகத்தில் எழுத வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் பேரும் அந்த புஸ்தகத்தில் தேவன் இன்னைக்கு கிறுக்கி கொண்டிருப்பார். அல்லேலூயா. அழகாக எழுதி கொண்டிருப்பார். யார் யார் பேர், பேர்லாம் சொல்லு, ஜெயந்தி பேரை சொல்லு, எழுது.
எல்லார் பேரையும் அதில் அழகாக எழுதி கொண்டிருப்பார். ஏன்னா இவங்களை எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் எவ்வளோ பாடு இருக்குது, உலகத்தில் எவ்வளோ வழி இருக்குது, இதெல்லாத்தையும் காட்டிலும் என்னை தேடி வருகிற என் ஜனத்தை நான் கண்கலங்க விட மாட்டேன். அல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை துடைக்க வருகிறார். உன் துக்கத்தை மாற்ற என் தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். உன் எல்லா துயரங்களையும் என் தேவன் மாற்ற வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒரு தேவதாசன் அழகாய் ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்திருந்தார். ஒரு ஊழியக்கார், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் அநேக நேரங்களில். அந்த ஊழியக்கார் வந்து ஒரு கிராமத்தில், ஒரு மிஷினரியில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறு ஊழியம், போட சில்பரில் மாற்ற துணியில் ரெண்டே ரெண்டு துணி தான், அதையும் தோச்சி 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 மாற்றி மாற்றி கட்டிகிட்டு இருக்காரு. சாப்பிட சாப்பாடு இல்லாதனால இருக்கிற அந்த கீரை இதெல்லாம் அது தானாக விளையும் பார்த்தீங்களா, அதை வேக வச்சு வேக வச்சு வெறும் கீழே தான் சாப்பிடுவார். சில நேரங்களில் வேக வைக்கிறதுக்கு என்ன இருக்காது, எரிபொருள் இருக்காது. அப்போ அந்த டைமில் தேவனிடத்தில், ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு இப்போ போனேன்னா அங்கே எங்கள் அண்ணனுங்க என் தம்பிங்கெல்லாம் வசதியாக இருக்காங்க, எனக்கு மூணு வேளை சாப்பாடு நல்லாயிருக்கும், உண்மை சார்ந்து இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் வந்து 11 ஆண்டுகள் ஆகுது, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுமா? ஏன் இந்த துக்கம் அவருக்கு வந்துச்சுன்னா, இவரை தேடி அவங்க தாயின் தகப்பனும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவரை தேடி வந்தாங்களாம். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அவரை அவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, டே எதுக்குடா உனக்கு இந்த வேலை, ஏசு ஏசுன்னு சொன்னார், உண்மையாகவே ஏசப்பாவுக்கு நீ வேலை செய்கிறனா, ஏசப்பா ராஜானா உன்னை எப்படி வச்சுருப்பாரு, ராஜா மாதிரி தானே வச்சுருப்பாரு. இன்னைக்கு நீ பிச்சு எடுக்கிற சூழ்நிலை, உனக்கு ஒரு கிழிஞ்ச துணியே தச்சு 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 தோச்சி தோச்சி போடுறியே, உனக்கு வெக்கமாக இல்லையா, சாப்பாடில் இப்படி சாப்பிடு, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, யாரோ பிரைன் வாஷ் பண்ணி இப்படி வந்திருக்கிறாங்க, ஏசுன்னு கடவுள் இல்லைடா, நீ வாடா உண்மையாக கடவுள் இருக்கிறாருன்னா உன் வாழ்க்கை என்ன இருக்கும், மாறி இருக்கும். நீ பண்ண ஊழியெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஊழியமே கிடையாது, உன்னை வருத்தி இங்கே பண்ணுமா, வா நம்ம ஊரில் பண்ணு, நல்லா சாப்பிடு, நான் இடம் தரேன், அங்கே பண்ணு, ஆனால் இங்கே வையா வர, இல்லை இதுதான் ஏசப்பா இந்த ஊருக்கு தான் போச்சுனர், எந்த ஊரில் பண்ணாலும் ஊழியம் ஊழியம் தானே, ஏன் இங்கே வந்து பண்ணுறேன். இதை சொன்ன உடனே 15 வருஷம் செஞ்ச ஊழியம் அவருக்கு என்ன இல்லை, கஷ்டப்பட்டு தெரியல, இன்னைக்கு வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு, உண்மையாக ஆண்டவரே நீ ராஜா தானே, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த வேலைதுன அப்படி எனக்கு இரவெல்லாம் அழுது கொண்டு, சாப்பாடு ஏற்கனவே இல்லை இன்னும் சாப்பிடாம அழுது கொண்டு, என் இருதயத்தை பலப்படுத்துங்க, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்கன்னா என் இருதயத்தை பலப்படுத்துங்க, எனக்கு என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, நான் செய்கிறது ஊழியம் கரெக்டாக, இப்போ நான் பண்ணுற ஊழியத்தில் ஒரு 10 பேர் கூட என்ன பண்ண போகிறதில்லை, செய்தியை கேட்க வரமாட்டுறாங்க, நான் செத்துடணுமா, இல்லை நான் ஊருக்கு போகணுமா, இல்லை இந்த ஊழியத்தை மீண்டும் பண்ணணுமா. 1st நாள் ஜெபம் பண்ணுறான், எந்த ஒரு வெளிப்பாடுகளும் வரல, 2வது நாள் சாப்பிடலை, பட்னியா நீ என்கிட்ட பேசுனதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு மீண்டும் அப்படியே உறங்கிக் கொண்டு ஜபித்து கொண்டு அப்படியே புலம்பிக் கொண்டு ஆண்டவரே அழுது 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 3வது நாளும் இதே சூழ்நிலை. இவர் இன்னும் 1 நாள் விட்டா இவர் என்ன பண்ணிடுவார், செத்துருவார். ஆனால் 3வது நாள் ஒரு தரிசனம் வருது. அப்படியே ஒரு தேவதூதன், இவர் தூங்கி கொண்டிருக்கார், இவர் அப்படியே தேவதூதன் அப்படியே அழக தூக்கிட்டு போற போல ஒரு சொப்பனம், வா நீ என்ன பண்ணியிருக்கிறேன்னு உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு. இவன் என்ன பண்ண, தூக்கத்தில் கிணவுல இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு, ஒரு தேவதூதன் எடுத்து போகிறான். போன உடனே ஒரு பரலோகத்துக்கு ஒரு வாசல் திறக்கிறது, அந்த வாசலில் பிரவேசிக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணிக்கணும், கை தட்டி கொண்டு வாதியம் வாசிக்கொண்டு இவரை வரவேற்கிறாங்க. அந்த தூதன்ட்ட பேசிட்டாங்க, பேசிட்டே வராரு, நான் செத்துட்டேனா, செத்து பரலோகத்துக்கு வந்து இருக்கேனா, நீ சாவல, ஏசப்பா உன கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயின்னு இருக்கேன், அப்ப நான் சாவலியா அப்படின்னு. ஆமா, போய் பார்த்த உடனே பெரிய ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகம் அவர் சொல்றாரு, இந்த பில்டிங் அளவுல ஒரு பெரிய புஸ்தகம், தங்கத்துல தக தகன்னு ஒரு புக் இருக்கு பாஸ்டர், அதை வந்து என்ன பண்றான், 2-3 தேவ தூதர் அதை பிரட்டி போடுறாங்க. பிரட்டின உடனே
அதுல முதல்ல என் பேர் தான் இருக்கு. அல்லேலூயா. ராபர்ட் என் பேர் இருக்கு அதுல. தேவதூதன் சொல்றான், நீ ஏன் இவ்வளவு அழுகுற? இந்த புத்தகத்துல உன் குடும்பத்துல இருக்க யாரு பேரும் கிடையாது, உன் பேர் தான் இருக்கு, தெரியுமா அப்படின்னு இவன் உத்து பாக்குறான். அந்த பேர் மின்னுது. தேவதூதன் கேக்குற, இந்த பேருனால எனக்கு என்ன பிரயோஜனம், ஏன் இந்த பேர் இங்க வந்தது? ரெண்டு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்றேன்னா, அப்பயும் சொல்றான், அந்த புஸ்தகத்தை ஒரு பகுதியை பின்னாடி திருப்பி காட்டுறான். நீ ஏன் இந்த பேர்ல வந்ததுன்னா, உன்னை குறிச்சு எழுதியிருக்காரு பாரு. ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? உன்னை குறிச்சு எழுதியிருக்கிறாரு. நீ இந்த ஊருக்கு வரும்பொழுது ஒருத்தனுக்கு என்ன பண்ணிருக்க, ரோட்ல படுத்திருக்கிறவனுக்கு துணி இல்லை, அவன் குளிருதுன்னு சொல்லிட்டு நீ வச்சிருந்த போர்வை தூக்கி போத்திருக்க. அதனால இப்போ உனக்கு போர்வை இல்லை, அதனால அவன் அன்னைக்கு மறிக்க வேண்டியவன். அவன் மரணம் அன்னைக்கு அந்த குளிர் நாளில் தள்ளி போட்டது. அதுக்கு காரணம் முதல் நீ செஞ்ச ஊழியம். அல்லேலூயா. இவன் யோசிக்கிறான், எனக்கு ஞாபகமே இல்லையே, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காது, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ரெண்டாவது ஆகாரம் கொடுத்தது, யாரோ ஒரு தாய்மாருக்கு வந்து ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தது, இயேசுவை குறித்து சொன்னது. இப்படி இவன் செஞ்ச ஊழியத்தெல்லாம் சொல்ல 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 அப்படியே ஒவ்வொரு காரியமும் ஒன்னால. இது வரையும் 140 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இது வரையும் உன் பாடுகள் இவ்வளோதானே, இன்னொரு புஸ்தகம் இருக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு புஸ்தகம் காட்டுறாங்க. உன் வாழ்க்கையில் நடக்க போறதெல்லாம் காட்டுறேன் பாருன்னு. அடுத்த வருஷத்துலேருந்து உனக்கு துணிக்கு கவலையே இருக்காது. அதுக்கடுத்த வருஷத்துலேருந்து ஒரு புக்கில் நீ இந்த மாதிரி வாகனத்தெல்லாம் வாங்குவேன், அடுத்தது இத்தனை சொத்துக்கள் வாங்குவேன், இவ்வளோ ஆலயம் கட்டப்படும், ஒரு காலேஜ் கட்டப்படும். இவனுக்கு ஆச்சரியம், இதெல்லாம் செய்வேனா, எந்தெந்த இயர் எல்லாத்தையும் புக்கை பரட்டி போடுற. இதெல்லாம் தேவன் நீ செய்த ஊழியத்திற்காய் இனி வரப்போறத கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கவலைப்படாத. அல்லேலூயா. நீ கலங்காத. நீ யாரை நம்பி ஊழியம் செய்ற? தேவனை. அப்ப சொல்றான், அப்பனா தேவனை பார்க்கட்டுமா? இப்ப வந்து நீ அவரை என்ன பண்ற, கேள்வி கேட்டுட்டு இருந்த, அதனால பார்க்க முடியல. ஏசப்பா என்னை கூட்டு வந்து உன்னை காட்ட சொன்னார். நான் காட்டிட்டேன். இந்த புஸ்தகம் எவ்வளவு வேல்யூவானது தெரியுமா? இந்த உலகத்தில் அநேக ஊழியக்காரங்க ஊழியம் சொல்கிறாங்களே, அவங்க பேர்லாம் எழுதப்படலை. அவர்கிட்ட அந்த ஊழியக்காரர்கிட்ட இவர் கேட்டிருக்கிறார், தேவதூதன், உனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க பேர் சொல், நல்லா ஊழியம் செய்கிறவங்க, அவங்க பேர் இந்த புஸ்தகத்தில் இருக்கான்னு பார் அப்படின்னு இருக்கு. உடனே இவர் போன அந்த மிஷனரி ஸ்தாபனத்தின் தலைவர் பேர், போதகர் பேரை இவர் சொல்கிறார், ஃபேமஸான பேர். அவர் பேரை காணும், அந்த புஸ்தகத்தில் காணும். என்ன ஐயா காணும்னா, அவர் பேர் இல்லைன்னா இருக்கு, இரு இன்னொரு புஸ்தகங்கள் எடுக்கிறேன்னு பார்த்தா அதில் அவர் குறைகள்லாம் போடப்பட்டு அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் போட்டு இதனால் அவர் அங்கே புஸ்தகத்தில் வரல. நீ பட்ட துன்பத்தின் நிமித்தமாக, நீ பண்ண நல்ல ஊழியத்திற்காக உன் பேர் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். சொல்லி கொஞ்ச நேரத்தில் விடைகாலம் ஏற்பட்டுச்சு, தூக்கம் களைஞ்சது. களைஞ்ச உடனே பசி, உடனே போய் இருக்கிற அந்த கீரை என்ன பண்ணுறாரு, ஏன்னா என் கர்த்தர் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறார், ட்ரெஸ்ஸு தரப்போகிறார். சொன்னது போல் ஒவ்வொரு ஊழியம் ஒவ்வொரு ஊழியம் ஒவ்வொரு ஊழியம் 15 ஆண்டுக்குள்ளே அவர் கஷ்டப்பட்டது எல்லாம் ஒரு ஆலயம், 3 ஆலயம் கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தார். 15 ஆண்டுக்கு அப்புறமேட்டு ஒரு காலேஜ் கட்டலான்னு ஒன்று எண்ணம் வருது. அப்போ தேவன் சொன்ன திட்டத்தை ஒரு வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த 15 ஆண்டுக்கு அப்புறமேட்டு அந்த வீட்டு பிரதிஷ்டைக்கு அவங்க தாய் தகப்பனை கூப்பிடுகிறாங்க. அல்லேலூயா. தாய் தகப்பன் இருக்க வீட்டை காட்டிலும் இவர் வீடு பெரிய ஆலயம், பெரிய சர்ச்சு, பெரிய திரளான கூட்டம், ஒரு 20,000-30,000 பேர் இவர் தேவ செய்திக்காக வந்து நிற்கிறாங்க. அந்த தாய் தகப்பனுக்கு அவரை பார்க்க கூட டைம் இல்லை. நாங்கள் அவங்க அப்பா அம்மா தான், உள்ளே விடுங்கன்னா போய் சொல்லின்னு எத்தனை பேர் வருவீங்க? அவருக்கு எல்லாரும் பிள்ளைங்க தான், எல்லாரும் அப்பா அம்மா தான். நீங்கள் இப்படியே எல்லாம் சொல்லுங்க, அவரெல்லாம் கிட்டலாம் பார்க்க விடுமே. நான் உண்மையாகவே அவங்க அம்மா. இன்னொரு பாட்டி சொல்லுது, நான் அவங்க பாட்டி, நான் அவங்க அம்மா. பாருங்க, அவங்க அம்மாட்டே சொல்லுவாங்க, எத்தனை பேர் நான் தான் அம்மா, நான் தான் பிள்ளைன்னு ஊழியக்கார பார்த்து சொல்லுங்கிறாங்க. சும்மா நடிக்காதம்மா, உட்காரு, இப்படி ஓரமாக உட்காருன்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த தாய் தகப்பனை சந்திக்க. அல்லேலூயா. ஏன் தேவன் சில நேரங்களுங்க நீ வெக்கப்படுவதை அனுமதிக்கிறார்னா, அதே அனுமதி நீ சந்தோஷப்படுவதையும் அவர் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ வெக்கப்படுறதை பார்த்து ரெண்டு பேர் சிரிப்பாங்க,
உன் சொந்தங்களுக்கு முன்பாக நீ வெக்கப்படும்படியாக சில சூழ்நிலைகள் நடக்கும். இது தேவன் அனுமதிக்கிறாருன்னா அதே சொந்தங்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தவும் என் தேவன் அனுமதிப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. என் தேவன் எப்படிப்பட்டவர், உனக்காக ஒரு புஸ்தகத்துல அவர் எழுதுகிற புஸ்தகத்துல உன் பேரையும் உன் பிள்ளையின் பேரும் உன் குடும்பத்தின் பேரும் அவர் எழுதி வைக்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்களேன், என் பாடுகள் எவ்வளவா இருந்தாலும் என் பெயர் அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிமிர்ந்து நிற்கும் பெரிய பலவான் போல உன்னை வகைக்கும்படியாக உன் குடும்பத்தை சீழடிக்கும்படியாக சில செய்வரி சூழ்நிலைகள் கூட உன் குடும்பத்திற்கு விரோதமா வந்து நிற்கும். அது பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். அல்லேலூயா. நமக்கு விரோதமா எழும்புறது என்ன பண்ணாதான், உன்னை சாவடிச்சு முடிக்கிற வரையும் என்ன பண்ணாது, அதுக்கு தூக்கம் வராது. சிங்கத்துக்கு வேலை என்ன, பசியா இருக்கும் போது கிடைச்ச இறையை விட்டுடுமா? அதே போலதான் சத்துருக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அவ்வளவுதான். தேவன் எப்பொழுதும் நன்மையை மட்டும்தான் செய்கிற தேவன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். உனக்கு விரோதமா யாராவது சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிச்சாங்கன்னா உன்னை வகை தேடி உன்னை நாசம் பண்ற வரையும் அந்த சிங்கமோ புலியோ அந்த விரோதியோ உன்னை என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். ஆனா தேவன் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் சங்கீத 91 படிப்போமா? அடுத்து, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் அப்புறம் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கூட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம். நான் அவருடைய தஞ்சத்துல நிக்கிறேன். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் அவருடைய வேத வசனங்கள் என்னை பாதுகாக்கிற ஒரு பட்டயம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் எனக்கு எவ்வளவு விதமான இரவுல தூக்கத்தை கெடுத்தாலும் சரி, பகலில் பறக்கும் அம்புக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே அன்பு பிரியமான ஜனமே, யாரிடம் சரி வசனம் வரும்பொழுது உங்களுக்காக வேண்டி என்ன பண்ணிக்கொள்ளணும், எனக்கு என்ன குரல்லாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் கிருபைனா என்ன கிருபை, வசனம் உன்னோடு கிரியை செய்யும். விசுவாசிக்கிறாங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். பகலில் இரவில் உண்டாகும் பயங்கரம்னா என்னங்க, இந்த சைவன சூனியெல்லாம் இரவு நேரங்கள் தான் அட்டாக் செய்யும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன தெரியுங்களா, இரவில் மாந்திரி நடக்கும், அடுத்த நாள் வேலையில் போனால் உனக்கு பிரச்சனை வரும், குடும்பத்தில் வாய் தகராறு வரும், இல்லை ஏதாவது பொருள் இழக்கும், ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்கும். இதுதான் பகலில் பறக்கும். உன்னை எதிர்பார்த்து கொண்டே இருக்கு, போட்டவன் மாந்திரிக்கும், நைட் செஞ்ச மாந்திரிக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பயந்து உள்ள வந்தாச்சு, அந்த கிரியை காலில் தான் உனக்கு கிரியை செய்யும். அடுத்த நாள் நேற்று தாங்க பாம்பு கனவுல பார்த்தேன், நேற்று தாங்க இதை பார்த்தேன், ஐயோ நைட்ல தூக்கம் இல்லை, காலில் பார்த்தினா உன் வீட்டில் எங்கே போனாலும் பிரச்சனை, நீ எந்த இடத்துல போனாலும் சுற்றி உன பிரச்சனை சுந்தி வந்து நிற்கும். வண்டி பஞ்சராக நிற்கும், கேஸ் ஆகி நிற்கும், குக்கர் வெடிக்கும், டைலர் என்ன தைக்கும் போது கையை தூக்கின் போய் ஊசியில் விட்டுருவேன், நடக்கும் போது என்ன பண்ணுறுவேன், காலை தூக்கின் போய் ஏதாவது பள்ளத்தில் விடுவேன், ஏதாவது ஒன்று நடக்கும். எப்போ தேவ பாதுகாப்பு இல்லாத டைம் அலையிலும் இதை மாதிரி நடக்குதுன்னா, ஆமாம் ஃபஸ்ட் எனக்கு தான் நடக்குதுன்னா அப்போ தேவ பாதுகாப்பு உனக்கு இல்லை. அதுக்கு தான் முன்னாடி வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 4-5 படிங்க, 4-3 படிங்க. அவர் தமது சிறகுகளாலே யார் யாரை மூடுறாங்களோ தேவன் சொல்ற உன்னை சிறகுகளால் மூடி அவர் செட்டைகளின் கீழே 6 செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் கொடுக்குறேன்னா இரவில் உண்டாக பயங்கரமோ பகலில் பறக்க அம்புக்கும் உனக்கு என்ன பண்ணாது, சேதம் ஏற்படாது. படிங்க, அடுத்தது படிங்க. 6, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பான். இரவுல நடக்கிற கொள்ளை நோய், இருளில் நடக்க கொள்ளை நோய் என்ன தெரிஞ்சா ஏன் பசங்க சொல்லுங்க, இருளில் நடக்கும் கொள்ளை நோய்னா என்ன, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். இந்த உருமுறை நேரத்துல வெளியே வராதப்பா, இதெல்லாம் சத்துருக்கள் அந்த காலத்திலேயே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அப்பத்திலேருந்து பிரச்சனை தான். ஆமாம் அன்பு பிரியமான ஜனமே, எவ்வளோ சத்துருக்கள் நமக்கு விரோதம் எழும்பினாலும் உனக்குள்ளே இயேசு இருக்கிறாருன்னு அடுத்த வசனத்தை படிங்களேன்.
உன் பக்கத்தில் 1000 பேர், உன் பக்கத்தில் 1000 பேர் கொரோனால செத்தாலும் சரி, உன் பெட்டில் பக்கத்தில் போட்டவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகலைன்னா கூட சரி, ஆனால் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. என் பக்கத்தில் எத்தனை பேர் ஏமா, மத் நம்ம பிரச்சனை என்னென்னா மற்றவங்களுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். ஆனால் தேவனை ஆசீர்வதிக்கிறவர், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள் எப்படின்னா எத்தனை பேர் எது நடந்தாலும் அது உன்னை அணுகாது. சொன்னீங்களேன் எதுவுமே என்னை தீங்கு என்னை தீண்டாது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ படிங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை. அல்லேலூயா. மற்றவங்க வாழ்க்கையில வியாதி வந்து சாவறத நீ பாப்ப, உன் வாழ்க்கையில நடக்காது. மற்றவங்க வாழ்க்கையில கடன் வந்து ஊரை விட்டு ஓரத பாப்பேன், உன் வாழ்க்கையில நடக்காது. நீ நினைப்ப எல்லாருக்கும் அப்படிதான், மற்றவங்க வேலை இல்லாம இருக்கிறத கண்கள் பார்க்கும். கத்தர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார், உனக்கு ஒரு பிசினஸை கொடுத்திருப்பார், உனக்கு ஒரு குடும்பத்தை கத்தர் கொடுத்திருப்பார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை. இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான எனக்கு தாபரமாக கொண்டாய், எனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. எந்த சதி எந்த மாந்திரிகம் எதுவும் உன் கூடாரத்துக்கு வராது என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். எந்த மாந்திரிகம் எந்த ஒரு பிசாசின் பிடிகள் எதுவும் வாதைகள் உன் குடும்பத்துக்கு வராது என்று வாக்கு கொடுக்கிறார். அடுத்தது, ஆகையால் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. தேவன் சொல்றார், நீ எங்க போனாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு விரோதம் எழுமினாலும் சரி, உன் வழிகளை உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமே. உனக்காக ஒரு தேவ தூதன் வந்து கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. யார் எவர்னே தெரியாது. உனக்கு பாதுகாக்க சில மனிதர்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உன் சொந்தங்கள் உனக்கு தூரமா நிற்கும், உன் சொந்தங்கள் உன் பந்தங்கள் உனக்கு எதிர்ப்பா நிற்கலாம், ஆனா யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில சூழ்நிலை சொல்லுவாங்க, அப்பா ஃபஸ்ட் எனக்கு யாருமே இல்லை, அந்த ஸ்டேஷன்ல பார்த்தேன், எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு, ஒரு 8 வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க அந்த தெருவில், நான் தெரியாமல் என்ன எப்படி டிக்கெட் வாங்குறதே தெரியல, யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. யார் அவங்களாம், யார் அவங்க, அவங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. உனக்கு உதவி செய்யுமா வர்றாங்கன்னா அது தேவனால் அப்பாயின் பண்ண செய்தவர்கள். அல்லேலூயா. படிங்களே அடுத்தது, பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார். அந்த தேவதூதர் என்ன பண்ணுவாங்களா, அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி. அடுத்து படிங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் மேலும் நீ நடந்து சிங்கத்தையும் வலு சர்வத்தையும் மிதித்து போடுவாய். நீங்க சிங்கமா சிங்கத்தின் மேல நீங்க நடக்க போறீங்களா? அல்லேலூயா. இல்ல நீங்க பாம்பு பயத்து பயப்படுவீங்களா, பாம்பு மிதிப்பீங்களா? எத்தனை பேர் பாம்பு பார்த்து மிதிக்க போறீங்க? வள்ளியை பார்த்தாதான் கஷ்ட பாஸ்ட் பயம், கற்பாம்பூச்சியை பார்த்தா தான் பயம். பாம்பு வசனம் சொல்லிச்சு, இனிமேல் பாம்பு சிங்கத்தை பார்த்து என்ன பண்ணுவேன், வெறிப்போம். நிச்சயமா பிசாசன பயத்தை காட்டுவான், ஆனா தேவன் அவைகளை ஆளுவதற்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்காய் அவர் ஜீவ புஸ்தகத்துல அவர் உன் பேரை எழுதி வைத்திருக்கிறார். இருக்கிற பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. அந்த கடனை நீ மெரிக்க போற சொல்லுங்களே, கடனோடு இருக்கவங்க சொல்லுங்க, அந்த கடன் வியாதியை நான் மெரிக்க போறேன். வீட்டில் பிரிவினை உண்டு பண்ணுகிற ஏதாவது நபர்கள் உனக்கு விரோதமாக எழும்புறாங்களா, அவங்களெல்லாம் மிதிச்சு நான் நடக்க போறேன். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். யார் யாரோ பார்த்து நீ பயந்து நிற்கிறாயோ, எந்தெந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயந்து திகைத்து பண்ணி இருக்கிறாயோ, அதெல்லாம் உன் பாதத்துக்கு கீழே. ஏன்னா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா. உன்னை தாங்கும்படியாக ஏந்தும்படியாக தப்பு வைக்கும்படியாக ஒரு தேவ தூதனை உனக்காய் கட்டளையிடுவார். நல்லாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராங்க அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. தெய்வ சமாதானம் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மத்தியிலே நிலைத்து நிற்கும்படியே ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க அப்பா. கண்ணீர்களை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உள்ளது. என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த பாரத்தை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா. உங்களோட வல்லமை நாள் அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் வேலி அடைப்பிறாங்க.
ஒவ்வொரு தெய்வ தூதனையும் ஆண்டவரே ஒவ்வொருக்காய் நியமிக்கப்பட்ட அந்த தெய்வ தூதர்களை அவருக்காய் போகும் வழிகளிலும் அப்பா இருக்கிற இடத்துலையும் ஆண்டவரே செய்கிற வேலை சந்தத்தில் கூட இருந்து நீ பாதுகாத்து தாங்குகிற தேவனாக இருக்கிறீ. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆமென்.